பாருங்கள் இடிமுரசு டிவி, இது உண்மையின் முரசு. உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மக்களுடன் முதல்வர் குளித்தலை தொகுதியில் மனுக்கள் பெறும் சிறப்பு முகாமை தொடங்கி வைத்த எம்எல்ஏ மாணிக்கம். கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் அய்யர்மலை தனியார் மண்டபத்தில் நடந்த மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் நடந்தது. இம்முகாமிற்கு குளித்தலை எம்எல்ஏ மாணிக்கம் தலைமை தாங்கினார். கோட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியர் முன்னிலை வகித்தனர். குளித்தலை தொகுதியில் ஊரகப் பகுதிகளில் மனுக்கள் பெறும் சிறப்பு முகாமை தொடங்கி வைத்த பகுதிகளான சேப்லாப்பட்டி சமுதாய மன்றத்தில், தோகைமலை ஊராட்சி ஒன்றியம் சேப்லாப்பட்டி, ஆர்ச்சம்பட்டி, முதலைப்பட்டி ஆகிய ஊராட்சிகளும், ஐபர்மலை தனியார் மஹாலில், குளித்தலை ஊராட்சி ஒன்றியம், இரணியமங்கலம் சத்தியமங்கலம் திம்மம்பட்டி ஆகிய ஊராட்சிகளும், கிருஷ்ணராயபுரம் தெற்கு ஒன்றியம் கொசூர் மத்தகிரி தொண்டமாங்கினம் ஆகிய ஊராட்சிகளிலும் மனுக்கள் பெறும் சிறப்பு முகாமை தொடங்கி வைத்தார். உடன் ஒன்றிய திமுக செயலாளர்கள் சூரியனூர் அசந்திரன், புழுதேரிக்கோ அண்ணாதுரை, பஞ்சப்பட்டி இல கரிகாலன், மருதூர் பேரூரர் கழக செயலாளர் ஈரவேந்திரன், பொதுக்குழு உறுப்பினர் பி பி சரவணன், தோகைமலை ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் சுகந்தி சசி, மாவட்ட பிரதிநிதிகள் கணவை முசெல்வம், வை புதூர் பெரியசாமி, கொசூர் ஐயர், ஒன்றிய கவுன்சிலர்கள் சத்தியமங்கலம் முருகேசன், சேப்லாப்பட்டி பாலகிருஷ்ணன், முதலைப்பட்டி ராஜ்குமார், ஆர்ச்சம்பட்டி சிவா, கொசூர் சிறும்பாயிராமன், கொசூர் செல்விகணேசன், ஊராட்சி மன்ற தலைவர்கள் சேப்லாப்பட்டி விமலா காமராஜ், முதலைப்பட்டி மணிகண்டன், ஆர்ச்சம்பட்டி தேவிகா கோவிந்தராஜ், இரணியமங்கலம் ரம்யா சரவணன், சத்தியமங்கலம் பாப்பாத்தி பிச்சை, திம்மம்பட்டி செல்வி முருகன், மத்தகிரி தங்கராசு, தொண்டமாங்கிணம் கருணாநிதி, கொசூர் லட்சுமி ராஜலிங்கம், தோகைமலை கிழக்கு ஒன்றிய பொருளாளர் ஆர்ச்சம்பட்டி ரவி, மாவட்ட இளைஞர் அணி முன்னாள் துணை அமைப்பாளர் வழக்கறிஞர் மகாலிங்கம், கொசூர் பழனிசாமி, குளித்தலை நகர பொருளாளர் நா தமிழரசன், தகவல் தொழில்நுட்ப அணி தொகுதி ஒருங்கிணைப்பாளர் வதியம் பிரவீன், தகவல் தொழில்நுட்ப அணி கிருஷ்ணராயபுரம் தெற்கு ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் சிவா மற்றும் ஊராட்சி ஒன்றிய ஆணையர்கள், பல்வேறு துறை அலுவலர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் இடிமுரசு செய்திகள் முடிவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இடிமுரசு டிவிக்கு.